ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை காப்பாற்றி விட்டு உயிரிழந்த நிஷா, அவரை பத்தி தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். குரங்கினி மலைப்பகுதியில் காட்டுத்தீ மலமளவென பரவிய போது நிஷா என்ற பெண் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் மற்றவர்களை காப்பாற்றி விட்டு தீயில் சிக்கி மரணமடைந்த விவகாரம் இப்போது தெரிய வந்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் வசித்து வரும் தமிழ் ஒளி என்பவரின் மகள் நிஷா. இவர் ஐடி துறையில் பணிபுரிந்து வந்தார். அதோடு மலையேறுவது, மாரத்தானில் பங்கேற்பது, சுற்றுலா செல்வது ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் மனிதநேயமிக்கவராகவும் இவர் இருந்துள்ளார். சமீபத்தில் பலரை தேனி மாவட்டம் குரங்கினி மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் ஏற்பாடு செய்த சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் இவர் உறுப்பினராக இருந்துள்ளார். மகளிர் தினத்தையொட்டி குரங்கினி மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் செல்ல அந்த நிறுவனம் அறிவித்ததை அடுத்து நிஷாவும் தனது பெயரை பதிவு செய்துள்ளார். மேலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து நிஷா தான் அழைத்து சென்றுள்ளார். அப்போதுதான் அவர்கள் இருந்த பகுதியில் காட்டுத்தீ பரவியது. இதை கண்ட நிஷா மற்றவர்களை காப்பாற்ற முயற்சிகள் எடுத்துள்ளார். உடலில் தீக்காயங்கள் ஏற்பட்ட போதிலும் ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு தகவலை கூறியிருக்கிறார். ஆனால் காட்டு தீயில் இருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. 90% தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிஷா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இதை அடுத்து நிஷாவின் சொந்த ஊரான தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு அவரின் உடல் எடுத்து செல்லப்பட்டது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.